பத்து பேர் வெங்கடேசன் கான்ஸ்டன்ட் பேசுகிறேங்க ஐயா. பேசிக் போ படிக்கும்போதே வந்து நல்ல புரியல் கிடைச்சது. அப்போ ஐயாட்ட பேசும்போது சொன்னேன், என்னால் ஏழு பிளக்கணம் மேசம், என் மனைவி ஏழு பிளக்கணம் கன்னி, கல்யாணம் ஆனதுலேருந்து ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை, எந்த ஜோசியார்கிட்ட போய் சொன்னாலும் இதுக்கு போங்க அங்கே போங்க இங்கே போங்க. ஸோ ஏஎல்பி மேசத்துக்கு கன்னி ஆறாவதுனால பிரச்சனையாக இருக்கு, கன்னிக்கு மேசம் எட்டாம் பாவம் தீராத பிரச்சனையாக இருக்கு. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக இது தீராத பிரச்சனை தான், இதை இது வந்து அணுச்சு தான் தீரணும் அப்படிங்கிறது நானே உணர்ந்த நிலையில் நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான், 108 கிலோ ஒரு நம்பர் சொல்லியான்னு சொல்லுவேன், அவர் நம்பர் சொல்லுவாங்க, அதை ஏ பிளக்கமாக போட்டுருவேன். போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 6 8 10 பண்ண தொடர்பு தான் பார்ப்பேன். இருந்தாலும் இருந்தா ஐயாக்கு டீ வாங்கி கொடுத்து போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கிடைக்கிட்டேன். அதே எனக்கு 1 5 9 தொடர்பு வந்துச்சுங்க, அற்புதம். அவங்கள ஊற்றிக்கிட்டு நான் காயினை ஊற்றிக்கிட்டு மேலே வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது அடிப்படையாக ஆரம்பிச்சது என்னாச்சு அப்படின்னா, என்னோட கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் கம்பெனி எம்டி ஓனரு, இவன் நீ கையில் பெரிய திறவு வச்சுக்கிறியா, இதை வச்சுக்கிட்டு நீ காரியம் சாதிப்பட்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கூட்டு கேட்டுருவார், என் செய்யலாமா வேண்டாமா. ஒரு உதாரணம் சொல்ல போனால், அவருக்கு பெரிய அமௌண்ட் ஒருத்தர் கொடுத்துட்டு லாக் ஆகிடுச்சு, இது வருமா வராதான்னு கேட்டார். நீங்கள் ஒன்று வேணாக்க அவர் டேட்டா பார்த்து பிளேஸாக பார்த்து டைமை பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கொடுத்தாரு ஐயா, அவர்கிட்ட இருந்து 5 காசு வாங்க முடியாது, நீங்கள் போய் அவர்கிட்ட அழுதா கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னப்ப இணைய போய் அழுது சொல்றேன், ஆமாங்க, தொழிலுக்கு வேலையாள மக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், வர வேண்டிய பணம் வராம லாக்கா இருக்குது, இப்ப பணம் இருக்குது, கொடுக்க முடியாது சூழ்நிலை கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்கட்டு அவர்கிட்ட நீங்க போலாம் போகணும் அப்படின்னா, ஏன்னா உங்க பாபா அப்படி வேலை செய்யுது, அழுதாத்தான் கிடைக்கும்னு இருக்கும்போது நீங்க அழுதாத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தரேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதுல இருந்து எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிட்டு கேட்பார். ரெண்டாவது வந்து இது படிக்க சொல்லி உந்துகள் கொடுத்ததுனா, சின்னாளப்பட்டியில் இருக்கிற சாந்தகுமாரி மேடம் தான் எனக்கு அதை ரெக்கம் பண்ணாங்க. அப்பதான் உமாநகர் மேடம் எனக்கு கிடைச்சது, அவங்க பெரிய ஒரு கிஃப்ட்டு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு தினமும் சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு பிஹெச்டி முடிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு போனால் கூட அவங்க அந்த டிகிரியை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிப்பாங்க, சாப்பாடு சாப்பாட்டுக்கு சம்பளங்க வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு லைஃப் லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. முதுமுடை ஐயா பார்த்து ஒரு பிஹெச்டி முடிச்சாலும் அந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாரு, நீங்கள் இதை வச்சு நீங்கள் இப்போ ஜீவனத்தை நடத்திக்கங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைச்சுக்கீங்க, இவ்வளோ வருமானத்தை பெருக்கிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றிக்கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கு ஒளியை உருவாக்கி கொள்ளுங்கள். ஐயா போய் எல்லா பக்கமும் ஜோசியம் சொல்லி எல்லாத்தையும் கேட்டால் சொல்ல முடியாது. இந்த பாரம்பரியம் மற்ற ஜோதிடம் குறை சொல்ல விரும்பவில்லை. ஒரு ஜோதிடருக்கும் இன்னொரு ஜோதிடருக்கும் முரண்பாடான கருத்துக்கள் உண்டாகும், ஒரு ஜோதிடருக்கும் இன்னொரு பலன்கள் வெவ்வேறாக வரும். ஏழு ஒருத்தருக்கு நீங்கள் எங்கே போய் ஏழு பார்த்தாலும் இதுதான் பலன் அப்படின்னு ஆணித்தரமான ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் பண்ணி கொடுத்தாரு. இது பல தலைமுறைகளுக்கு கடந்து செல்லும் அப்படிங்கிறது அதில் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். இது ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்னைக்கு பாபா 1 5 9 இன்னைக்கு கோச்சாரத்து சந்திரன் என் லக்னத்துக்கு 1 5 9 பயணிக்குதா, அப்போ சிறப்பாக இருக்கும். 6 8 10 பண்ண பழைய சந்திரன் பயணிக்குதா, அப்போ அமைதியாக அடங்கி போகுது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட பார்க்க வேண்டிய நிகழ்வுகளை அழகாக ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதனால் பதிவு பண்ணிக்கிறேன். இதை மூலம் என்ன வருங்காலத்தில் எப்படி ஒரு காலத்தில் கேபி ஜோதிடம் இப்போ பெரிய அளவில் வந்து அதே மாதிரி இந்த ஜோதிடம் மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றி அடையும் நன்றி சொல்லிக்கிறேன், ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வகுப்பில் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் கொடான கோடி நன்றி, நன்றி, நமஸ்காரம்.